இந்த அஞ்சு விஷயத்த ஃபாலோ பண்ணா நீங்களும் கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா மாற முடியும். அஞ்சாவதா சொல்ல போற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பிளான். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ட்ரேடை வந்து கிளியராக அனலைஸ் பண்ணியிருக்கணும். எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க போகிறோம், எவ்வளோ லாஸ் எடுக்க போகிறோம், இந்த ட்ரேடை நம்ம ஏன் எடுக்கிறோம், எந்த மாதிரி பேட்டர்னில் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் அனாலிசிஸோட நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கணும். நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நோ ஓவர் ட்ரேடிங். உங்ககிட்ட நிறைய கேபிட்டல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடும், வாரத்துக்கு 4-5 ட்ரேட் மட்டும் தான் பண்ணணும். நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா எமோஷனல் ட்ரேடிங். ஒரு ட்ரேட் எடுக்கும்போது சின்ன ப்ராஃபிட் வந்தால் கூட நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடுறோம். இதுவே லாஸ் ஆச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடாது. நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா நாலேஜ். நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேடிங் மெத்தட் வந்து கற்றுக்கோங்க. அது என்ன வேணா இருக்கலாம், ப்ரைஸ் செக்ஷனாக இருக்கலாம், எஸ்எம்சியாக இருக்கலாம், இல்லை என்ன ட்ரேடிங் மெத்தட் வேணா இருக்கலாம், நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக கற்றுக்கோங்க. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. எடுத்த உடனே ட்ரேடிங்கில் வந்து குதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ல தான் போய் முடியும். நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த நாலு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க.